ஹாய் இட்ஸ் மீ திவ்யவாணி. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக பிளான் போட்டு சொதப்பி கடைசியில் நாங்கள் ரெண்டு பேர் தான் மீட் பண்ணோம். இது இப்போன்னு இல்லை, காலேஜ் டைம்லேருந்தே அப்படி தான். அண்ட் நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் வந்ததும் இந்த டவர் பார்க் தான். ஸோ அந்த மெமரிஸ்லாம் அப்படியே பேசிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டாக்டர் பபிள்ஸில் ஸ்டொமக்கு ஃபுல்லாக வேஃபல்ஸ் அண்ட் ஷேக்கு குடிச்சிட்டு எப்படி டைஜஸ்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வாக் பண்ணி இந்த அண்ணாநகர் டவர் பார்க்கு வந்துட்டோம். இன்னும் நான் வந்து அந்த பபுள் வேஃபலை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடி 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 ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டொமக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே காலேஜ் டைமில் அண்ணாநகர் டவர் பார்க்கில் கேக் கட்டிங் கண்டிப்பாக பண்ணியே இருந்திருப்பீங்க, ஏன்னா அவ்வளோ நிறைய மெமரிஸ்லாம் இங்கே அடைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாமே அப்படியே பேசிவிட்டு அகெயின் பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் இங்கே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான். ப்ரீவியஸாக கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வீடியோ போட்டிருந்தப்போ எல்லாமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. அண்ட் மோஸ்ட் காமனாக என்கிட்ட கேட்டிருந்தது இது எப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் போனப்போ ஒரு பெரிய போர்டு போட்டிருந்தாங்க, 24 hours ஓப்பன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மிட் நைட்டில் கூட போகலாம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் சைடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போனது தான் இந்த ஷேக்ஸ்பியர். இங்கே மில்க் ஷேக் தான் இருக்கும்னு பார்த்தா ஃப்ரெஷ் மேங்கோ ஃப்ரெஷ் ஆரேஞ்சில் ஐஸ்கிரீம் ஸ்டஃப் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் பாட் குல்ஃபி புட் ஐஸ்கிரீம்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிற இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் ஸ்டஃப்டு ஐஸ்கிரீம். ஸோ ஆரஞ்சா மேங்கோவா அப்படின்னு பார்க்குறப்போ மேங்கோ என்னோடய ஃபேவரட்டான ஃப்ரூட்டு. ஸோ அது உள்ள ஐஸ்கிரீம் அப்படின்றப்போ அது இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ மேங்கோவுக்குள்ளே அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சாப்பிடும்போதே ஒரு மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு, ஏன்னா மேங்கோ என்னோடய ஃபேவரட். சாப்பிட்டாலே கண்டிப்பாக ஒரு பிம்பிளாச்சு வரும். அதே இப்போ ஐஸ்கிரீமோடு சாப்பிட்றப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் பார்க்க போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் அப்படியே இருந்தது. அண்ட் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை வேறு அப்படியே சாப்பிட்றப்போ சீரியஸ்லி சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. இது மோஸ்ட் ரெக்கமெண்டட், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சீரியஸ்லி ரொம்ப வர்த். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசனுக்கு மேங்கோவும் சாப்பிட்டு மேங்கோ ஐஸ்கிரீமோடவும் சாப்பிட்டு செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மேங்கோ லவ்வர்ஸ்க்கு இது ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்டுன்னு தான் சொல்வேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷேக்ஸ்பியரில் இது ரொம்ப ஸ்பெஷலாக ஹாட் செல்லிங்காக இருக்குது. இது டெஃபினட்டாக ஒரு வர்த்னு தான் நான் சொல்லுவேன். இவங்கக்கிட்ட இன்னும் பாஸ்கின் ராபின் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புட் ஐஸ்கிரீமும் இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வயிறில் கேப் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணியே ஆகணும், ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் புட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுறதுல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஐஸ்கிரீமில் வேறு என்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்குறப்போ இங்கே ஐஸ் ரோல்ஸில் நல்லா அந்த ஐஸை வந்து ரோல் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. அது வந்து இங்கே ரொம்ப ஹாட் செல்லிங்காக இருந்தது. நீங்கள் உள்ளே போனாலே டப்ப டப்ப டப்பன்னு அந்த சவுண்டு வேற கேட்கும், அவ்வளோ ஹாட் செல்லிங்காக இருந்துச்சு இந்த ஸ்டாலு. உங்ககிட்ட இந்த ரோல் ஐஸ்கிரீம்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்லாம் இருந்துச்சு. பட் நான் இந்த வாட்டி ரோல் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறதுல, ஏன்னா கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறது இந்த மில்க் ஐஸ்கிரீம் தான். இது பார்க்குறப்பே நம்ம சின்ன வயசில் அந்த பால் ஐஸ் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த ஞாபகமாகவே இருந்துச்சு. அதில் ஏகப்பட்ட வெரைட்டி ஃப்ளேவரும் இருந்தது. நான் பிஸ்தா ட்ரை பண்ணேன், அதில் அவங்க வந்து இந்த மாதிரி சாக்கோ டிப்லாம் பண்ணி மேலே டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, ஏன்னா இப்படியும் நல்லா ஃப்ளேவராக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுல பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் நான். ஸோ இந்த பிஸ்தா ஸ்டிக் ஐஸ்கிரீம் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகம் தான் வந்துச்சு, ஏன்னா அப்படியே அந்த பால் ஐஸ் மாதிரியே இருந்தது. ஆனால் அதுலேயுமே பிஸ்தா ஃப்ளேவர் கொடுக்குறப்போ இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பர்மீஸ் கிசைனான அத்தோ கடைக்கு தான் போயிருந்தேன். பேசிக்லி நான் நார்த் சென்னையில் நிறையா வாட்டி அத்தோ சாப்பிட்ருக்கேன். என் வீட்டுக்கிட்டலாம் அத்தோ ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். பட் இருந்தாலும் இங்கே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அத்தோ எப்படி தான் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணணும்ன்ட்டு ரொம்பவே ஆர்வமாக போயிட்டு நான் அத்தோ ஃப்ரை ஆர்டர் கொடுத்தேன். ஆனால் அத்தோ ஃப்ரை வந்து அப்போ இல்லை, ஏன்னா அப்போ தான் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து நார்மல் அத்தோ ஆர்டர் பண்ணியிருந்தா, நான் வந்து சரி அட்லீஸ்ட் எக் அத்தோவாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு எக் அத்தோ ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அத்தோட ரேட் என்ன தான் அப்படின்ட்டு பில்லை போய் பார்த்தா ஒரு அத்தோ வந்து 195 rupees தான். என் வீட்டுக்கிட்டே 100 or 120 தான் இருக்கும். பட் இங்கே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இவங்க ரெண்டெல்லாம் பே பண்ணணும் அப்படின்றதுக்காக 195 rupees இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இன்கேஸ் நீங்கள் அந்த அவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம், ஏன்னா இங்கேயும் நல்லா தான் குவாலிட்டியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே மோஸ்ட் ரெக்கமெண்டட் தான். என்னோடய எக் அத்தோ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு, ஏன்னா நான் லைட்டாக பசிக்குது எனக்கு. ஏன்னா வெறும் ஐஸ்கிரீமு ஷேக்கு மட்டுமே சாப்பிட்டேன், பட் குவான்டிட்டி ஃபுட்டாக நான் எதுவுமே சாப்பிடல. பட் இருந்தாலும் இவங்க இவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பாங்கன்றதையும் நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ குவான்டிட்டி எப்படி சாப்பிட போகிறேனோ தெரியல. பட் இருந்தாலும் அத்தோ வந்து எப்போயுமே என்னோடய ஃபேவரட் ஃபுட்டோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். இது கூடவே வாழைத்தண்டு சூப் ஒன்று கொடுப்பாங்க, அதோட
சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் பேசிக்லி நான் சூப்பை தனியாக குடிச்சிட்டு தான் அத்தோ சாப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல, மோஸ்ட்லி மிக்ஸ் பண்ண மாட்டேன். நான் ஏன் சூப்பை மிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இதில் வந்து பேஜோ கொடுப்பாங்க, அது என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அந்த பேஜோ வந்து அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா பேஜோ கேட்டு வாங்குவேன், அது வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ செட்டில் ஐட்டம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அத்தோ சாப்பிடும்போது எனக்கு பயங்கர பசியாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்ட உடனே அந்த டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ எனக்கு அப்படியே நார்த் சென்னையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி தான் இருந்துச்சு. அது கூடவே சூப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பை ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சூப் போட்டு கூட சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பேஜோலாம் வந்து மெல்ட் ஆகி கரைஞ்சி அந்த க்ரன்ச்சினஸ் போகாது. ஸோ அப்படியே வந்து அந்த பாயில்டு எக்கு அந்த க்ரன்ச்சியான பேஜோ அந்த சூப்போடு சாப்பிட்றப்போ அத்தோட டேஸ்ட் இருக்குது பாருங்களேன், வேறு லெவல். என்னை கேட்டால் இதுதான் ஒரு பெஸ்ட்டு டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தால் இந்த அத்தோவை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பயங்கர பசி இருக்குது, நல்ல குவான்டிட்டியோடு சாப்பிடணும் அப்படின்றப்போ இது டெஃபினட்டாக ஒர்த் தான். ஏன்னா அவ்வளோ நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அண்ட் டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் ரொம்பவே தாகமாக இருந்துச்சுன்னு பொட்டேட்டோ வாழல இந்த ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி இருந்தது அத்தோ. ஸோ அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த பொட்டேட்டோ வாழல இந்த ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் வீடியோ ஃபுட்டேஜ் கூட என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ தாகமாக இருந்துச்சுன்னு ஒரே உரி உறிஞ்சேன். ஏன்னா அவ்வளோ தாகங்க முடியல. சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ. இதோட காஸ்ட் வந்து ஒரு 150 ரூபீஸ் ஆயிருக்கும். வேற என்ன இந்த பொட்டேட்டோ வாழல இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த பவுல் மாதிரி வச்சு அது கீழே வந்து ஜூஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படின்னா சாப்பிட்டுட்டே உறிஞ்சி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சீஸ் ஃப்ரைஸ் இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டே அண்ணநகர் அவுட்டிங்கில். ஃபஸ்ட்டு டாக்டர் பபுள்ஸ் போனோம், அப்படியே டவர் பார்க் போயிட்டு அப்படியே நடந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இது எல்லாமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சிட்சாட் பண்ணுறதுக்கு. அப்படியே என்னோட ப்ரீவியஸ் வீடியோ கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் உள்ள என்னெல்லாம் ஸ்டால் இருக்குன்னு அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன். டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள், இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போய் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இப்போ 24 hours ஓப்பன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச டைமில் போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.